ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பைக்கில் இந்த ரெண்டு லைட்டையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைட்டை பற்றி நல்ல விஷயமா இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆண்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போகக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனிமேட்டு நம்மளோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி இந்த லைட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட பைக்லேயே செட் பண்ணிட்டேன், திரும்ப அன்பாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிமோட்டை பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட்டில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இந்த ரிமோட்டை பற்றி இப்போ பார்த்துடலாம். ரிமோட்டில் மேலே ஒரு நாலு பட்டன் இருக்குல்ல, அந்த நாலு பட்டனில் ஃபஸ்ட்டு ரெண்டு பட்டன் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் லைட் ஆன் ஆஃப் பண்ணுறது பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபின்னு போட்டு கீழே கலர் கலர் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க, அது கீழே நாலு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம வந்து லைட்டாக ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணுறேன், ரெண்டு லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இந்த ரிமோட் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. உங்ககிட்ட எம்ஐ ஃபோன்ஸ் இல்லை, ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, எந்த ஃபோன் இருந்தாலும் நீங்கள் அதில் இருக்க ரிமோட் வச்சு லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு கலராக செக் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொரு மோட்ஸையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லைட்டில் இருக்க நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சைட் லைட்டுக்கும் வேறு வேறு கலர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் தனியாக மார்க்கெட்டில் ஒரு லைட் வாங்கி செட் பண்ணிங்கன்னா, ஒரு லைட் ரெட் கலரில் இன்னொரு லைட் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அது எப்பயுமே அதே கலர் தான் எரியும், ரிமோட் வச்சு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த லைட் வாங்கினா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த லைட்டில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ரிமோட்டில் நம்ம கொஞ்சம் தூரமாக நின்று சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ கிட்ட போய் பண்ணால் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 சம்திங் வருது அமேசானில். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லைட் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.